हेलो फ्रेंड्स, वेलकम टू कांजी किचन रेसिपीज। इनकी नम्म चैनल मसाला बन एप्डी सेत्तन पाक पोरो। तेवयान पोरुल एनन पात्रला, ओरु पेरिय वेंगायम, ओरु पेरिय तक्काली, ओरु टेबलस्पून बटर, इंजी पूंडु विळुदु अरे टीस्पून, उप्पु तेवयान अलवु, गरम मसाला अरे टीस्पून, तनी मिलगाय तूल अरे टीस्पून, कुळुंबु मिलगाय तूल अरे टीस्पून, सर्करै ओरु टीस्पून, எண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கலாம். பன் ரெண்டு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிம்லியே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறி வந்ததும் தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் சிம்மில் இருக்கட்டும். அதிகமான தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக அடி பிடிக்காத அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக ஒரு டீஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கும் போது அது கொஞ்சம் லைட்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த சூடான மசாலாவை பன்னில் நம்ம வச்சிடலாம். பன்னை நம்ம சென்டரில் மட்டும் ஃபுல்லாக கட் ஆகாமல் கொஞ்சமாக இருக்கிறா போல் வச்சு கட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து பன்னில் வச்சிடலாம். மசாலா சூடாக இருக்கும் போதே இது பண்ணிடலாம். இதை போல் வச்சுட்டு ஒரு தோசைக்கல் இல்லை பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகி வரும்போது பன்னனுமாக அதில் வச்சிடலாம். கொஞ்சமாக பட்டர் எடுத்து ப்ரஷ் பண்ணிக்கலாம் பன் மேலே. பட்டருக்கு பதிலாக நெய்யும் எண்ணெயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் எல்லா பக்கமும் பட்டர் தடவிட்டுட்டு கொஞ்சமாக கீழேயும் நம்ம பட்டர் தடவிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து அடிப்பக்கம் கொஞ்சமாக ரோஸ்ட் ஆனதும் திருப்பி விடலாம். திருப்பி விட்டுட்டு லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடலாம். விட்டுட்டு இப்போவும் கொஞ்சம் பட்டர் விட்டுடலாம். இந்த பக்கமும் நல்லா கலர் மாறி வந்ததும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சூடான சூப்பரான மசாலா பன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.